Let's
குழந்தைகளை அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஆய் தொடங்கும் எழுத்துக்கள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அ அம்மா அ ஆட் சாரி அ அனில் அப்படினு பார்த்தோம் இல்லையா அப்போ ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம் அப்படினு அதுல பயிற்சிகள் கொடுத்திருப்பாங்க அதுல நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்க வண்ணமிடணும் புரியுதுங்களா ஆ எழுத்துக்களை மட்டும் என்ன பண்ண போறீங்க வண்ணமிட போறீங்க இப்போ உங்க கையில ஏதோ ஒரு கலர் எடுத்துங்க க்ரையான்ஸ் எடுத்துங்க க்ரையான்ஸ் எடுத்து ஆ எழுத்து இருக்கு இல்லையா அந்த ஆ எழுத்துல மட்டும் என்ன பண்ண போறீங்க வண்ணமிடணும் புரியுதுங்களா உங்களுடைய புத்தகத்துல ஆ எழுத்துக்களை மட்டும் என்ன பண்ண போறீங்க கலர் கொடுக்கணும் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க ஸ்லோவா அழகா கொடுங்க பாத்தீங்களா எங்கெங்கெல்லாம் ஆ இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் கலர்களை கொடுக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய பாட புத்தகத்துல என்ன பண்ணணும் வண்ணமிட்டு காட்டணும் ஆ எழுத்துற எழுத்துக்களை மட்டும் பாருங்க எங்கெங்கெல்லாம் ஆ இருக்கோ நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய புத்தகத்துல அழகா பண்ணுங்க புரியுதுங்களா இதல நான் கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன் இதே மாதிரி நீங்க என்ன பண்ணனும் ஆ எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணனும் வண்ணமிட்டு காமிக்கணும் இங்க பாத்தீங்களாமா இப்போ நான் ஆ எழுத்துக்கள வண்ணமிட்டுட்டேன் இப்போ இங்க உங்களுக்கு பிடித்த நிறத்தை நீங்க என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் புரியுதுங்களா இங்க எங்கெங்கெல்லாம் ஆ இருக்கோ அந்த இடத்துல ஆ எழுத்துக்கள கலர் கொடுக்கணும் அடுத்து பார்க்கலாமா பாருங்கம்மா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க வட்டமிடுவோம் ஆல தொடங்குற உயிர் எழுத்து இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க வட்டமிட போறீங்க பென்சில் எடுத்துங்க கையில பென்சிலை ஷார்ப் பண்ணிடுங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் இங்க பாருங்க முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க அழகு ஆ ழ கு அழகு அப்ப ஆவை என்ன பண்ணிருக்காங்க வட்டமிட்டிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஆல தொடங்குற வார்த்தைகள்லாம் எங்கன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்க இங்க ஆ ரு வி அருவி அப்ப இது ஆல தொடங்குது இல்லையா அப்ப ஆவை வட்டமிடணும் அடுத்து பாருங்க இங்க மரம் இது ஆல தொடங்குதா இல்ல இல்லையா அடுத்து இங்க இலை இருக்கு இலை ஆல தொடங்குதா இல்ல அடுத்து பாருங்க அன்பு அன்புன்றது எதில தொடங்குது ஆல தொடங்குது அப்ப ஆவை என்ன பண்ணனும் வட்டமிட்டு காமிக்கணும் அடுத்து இங்க என்ன இருக்கு பாப்பா பாப்பா ஆல தொடங்குதா தொடங்கல இல்லையா அடுத்து பாருங்க இனிப்பு இனிப்பு ஆல தொடங்குதா இல்ல அடுத்து பாருங்க அப்பளம் அப்பளம் எதில தொடங்குது ஆல தொடங்குது அப்ப ஆவை வட்டமிடணும் அடுத்து பாருங்க அம்மா அம்மா எதில தொடங்குது ஆல தொடங்குது அப்ப ஆவை என்ன பண்ணனும் நீங்க வட்டமிட்டு காமிக்கணும் புரியுதுங்களா இது உங்களுடைய பாடப்புத்தகத்துல அழகா செய்யணும் புரியுதுங்களா பாருங்க இங்க அன்பான சிங்கம் அப்படினு சொல்லிட்டு இது என்னது இது சிங்கம் படம் கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த சிங்கம் படத்துல ஒரு கதை கொடுத்திருக்காங்க அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது அது மிகவும் அன்பானது குகையிலிருந்து வெளியே வந்தது அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அனிலை கண்டது சிங்கம் அனிலின் அருகில் சென்றது அனில் பாருங்க அடுத்து பாருங்க அனில் பயந்து நடுங்கியது சிங்கமோ அனிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது அனில் அன்புடன் நன்றி கூறியது புரியுதுங்களா குழந்தைகளே இதுல ஒரு சின்ன கதை கொடுத்துருக்காங்க அன்பான சிங்கம் சிங்கம் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படும் நம்ம பார்த்தோன்னே பயப்படுவோம் இல்லையா ஆனா அந்த சிங்கம் என்ன பண்ணுது அனிலுக்கு ஒரு பழத்தை கொடுக்குது ஸோ அதனாலதான் இதுக்கு என்னது அன்பான சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்க ஆக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க கோடிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இந்த படத்துல இங்க கொடுத்துருக்க பட்டியல எது இதெல்லாம் ஆள தொடங்குதோ அந்த வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும் ஆவு மட்டும் கோடிட்டு காமிக்கணும் பாருங்க அது அப்போ அதை என்ன பண்ணணும் ஆவை கோடிட்டு காமிக்கணும் அடுத்து அடர்ந்த காடுன்னு இருக்கு இல்லையா ஆ இருக்கு இல்லையா அப்போ ஆவை அண்டர்லைன் பண்ணணும் இதே மாதிரியே உங்கள் இந்த பத்தியில் எங்கெங்கெல்லாம் ஆ இருக்கோ அந்த ஆ எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் கோடிட்டு காமிக்கணும் புரியுதுங்களா இப்போ பாருங்கம்மா சொல்லை பார்த்து இணைப்போம் நம்ம ஏற்கனவே ஆள் பார்த்தோம் இல்லையா ஆ அருவி அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா ஆ அம்மா அப்படின்றது பொருத்தணும் இல்லையா அதே மாதிரி இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க ஆ கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ஆள் என்ன வரும் பாருங்க எலி வருமா எலி ஆளை தொடங்குமா தொடங்காது இது என்னது இது இது என்ன பறவை தெரியுதா ஆந்தை இது என்னது இது ஆந்தை இவங்க யாரு அம்மா அம்மா ஆ தொடங்குமா தொடங்காது இல்லையா அதுக்கடுத்து இது என்னது இது ஆடு ஆ ஆடு இது என்னது இது ஆப்பம் ஆ ஆப்பம் அப்போ இங்கே ஆல்ரெடி பொருத்தி இருக்காங்க இது என்னதுமா இது
ஆறு. அப்ப இது என்னது? இது ஆறு. இப்போ இதுல ஆல தொடங்கதெல்லாம் நம்ம பொருத்தலாமா பாருங்க. ஆ ஆறு. அடுத்தது ஆ ஆடு. அழகா ஸ்ட்ரைட்டா பென் ஸ்கேல வச்சு நீங்க பண்ணுங்க. அடுத்தது ஆ ஆந்தை பண்றீங்களா? இதே மாதிரி உங்க பாட புத்தகத்துல பண்ணுங்க. பாருங்க, நம்ம ஏற்கனவே ஆ எழுத்துக்கு வட்டமிட்டோம் இல்லையா, கலர் கொடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரியே இங்கே என்ன கொடுக்கணும், ஆ எழுத்தை வட்டம் கண்டுபிடித்து வண்ணமிடணும். புரியுதுங்களா? இங்கே ஆமை படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே ஆமையில் ஆ எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வண்ணமிட போகிறீங்க. இப்போ வண்ணமிடலாமா பாருங்க. ஆ எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வண்ணமிடணும். உங்களுக்கு என்ன நிறம் பிடிச்சிருக்கோ அந்த நிறத்தை எங்கெல்லாம் கொடுக்கணும், ஆளாக எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வண்ணமிடணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்கள் பாடப்புத்தகத்தில் பண்ணுவீங்களா? ஆ எழுத்துக்கு மட்டும் என்ன பண்ணணும், வண்ணமிட்டு காமிக்கணும். பண்ணுறீங்களா? பாருங்கள், அடுத்ததாக வண்ணம் வட்டமிடுவோம். நம்ம ஏற்கனவே வந்து ஆ எழுத்தில் பண்ணோம் இல்லையா, வட்டமிடுவோம். அதே மாதிரி ஆ எழுத்தில் இப்போ வட்டமிட போகிறோம். இப்போ பாருங்கள், ஆ டு ஆடு. அப்போ அந்த ஆடில் எது உயிரெழுத்து? ஆ. அப்போ அந்த ஆவை மட்டும் என்ன பண்ண போகிறீங்க, வட்டமிட போகிறீங்க. அடுத்தது ஊஞ்சல். ஊஞ்சலில் ஆவா இது தொடங்குது இல்லை இல்லையா, அப்போ இதில் எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து இங்கே பாருங்கள், ஆ ரு ஆறு. அப்போ அந்த ஆறில் ஆவை வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்த பாருங்கள், ஆலமரம். ஆலமரத்தில் ஆ எங்கே இருக்குது? ஆ. அப்போ ஆவை வட்டமிடணும். அடுத்த பாருங்கள், இலை. இலைன்றது ஆளை தொடங்கலை. அடுத்தது பந்து. பந்தும் ஆளை தொடங்கலை. அடுத்த பாருங்கள், ஆட்டம். ஆ இட்ட இம் ஆட்டம். அப்போ ஆவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்து பாருங்கள், சக்கரம். சக்கரம் ஆளை தொடங்கலை. அரிசி ஆளை தொடங்குதா இல்லை, இது குறியில் இருக்குது. இங்கே பாருங்கள், நெடில். ஆந்தை. ஆ இந்தை ஆந்தை. அப்போ ஆந்தை என்ன பண்ண போகிறீங்க, ஆவை வட்டமிட்டு காமிக்கணும். பண்ணுறீங்களா? அடுத்ததாக பாருங்களாம்மா, நம்ம ஏற்கனவே ஒரு கதை பகுதி பார்த்தோம் இல்லையா, அடிக்கோடிட்டு இடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆலை அன்பான சிங்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்கே ஆலங்கட்டி மழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மழைனா தெரியும், அது என்ன ஆலங்கட்டி மழை? நம்ம ஐஸ் மழை சொல்லுவாங்க இல்லையா, கட்டி கட்டியாக விழும் இல்லையா, அதுதான் நம்ம ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதில் ஆ முதலே எழுத்து தொடங்குது இல்லையா, அப்போ ஆவை என்ன ஆவை என்ன பண்ணணும், கோடிட்டு காமிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் ஆ தொடங்குதா, அதுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் ஆ தொடங்குதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், கோடிட்டு காமிக்கணும். பார்த்தீங்கன்னா ஆக ஆக. அடுத்து பாருங்கள், ஆடி காற்றோடு ஆ தொடங்குதா. அடுத்து பாருங்கள், ஆலங்கட்டிகள் ஆ தொடங்குதா. அடுத்து பாருங்கள், எங்கே இருக்குது, ஆர்வத்துடன். அடுத்தது ஆரவாரமாக. இப்போ இந்த மாதிரி உங்களுடைய பாடப்புத்தகத்தில் ஆ எங்கெல்லாம் இருக்கோ அங்கே என்ன பண்ணணும், நீங்கள் அடி கோடிடணும். அடுத்ததாக பாருங்கம்மா, நம்ம என்ன பண்ண போகிறோங்க, எழுத்தோவியம். நம்ம எழுத்துக்களை எப்படி எழுத போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க. முதல்ல என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு வண்ணமிட்டு இதை முழுதாக்க போகிறோம். புரியுதுங்களா? இதில் உங்களுக்கு என்ன நிறம் பிடிச்சிருக்கோ அந்த நிறத்தை எடுத்துங்க. எப்படி இப்போ வண்ணமிடணும் பாருங்கள். முதல்ல இந்த மாதிரி சர்க்கிள் போடுவீங்க இல்லையா, முதல்ல சின்னதாக வட்டம் போட்டு அப்படியே இப்படி வந்து இப்படி வந்து டேஷ் போட்டுட்டு ஒன் போடுவீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் கலர் கொடுக்க போகிறீங்க. இது ஏன் நீங்கள் எழுதுறீங்க இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்கும் போது ஆ எப்படி எழுதணும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஃபஸ்ட்டு கலர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கலர் கொடுக்கக்கூடாது. முதல்ல அந்த கண் இருக்கு இல்லையா, இந்த கண்ணுக்கிட்ட இப்படி வளைஞ்சி அப்படியே ஒரு கர்வ் மாதிரி போட்டு இப்படி வந்து பொறுமையாக நீங்கள் கலர் கொடுங்க. இந்த மாதிரி இப்படி தான் நீங்கள் ஆவை எழுதணும். இது என்னது, இது ஆ அண்ணம். ஆ அண்ணம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே ஆ கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக பாருங்களேன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மயில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஆ எழுத போகிறீங்க, எப்படி எழுதலாமா, ஆ எழுதலாமா பாருங்கள். அதே மாதிரி வட்டமிட்டு நீங்கள் ஃபுல்லாக கலர் கொடுங்க. இப்படியே வட்டமிட்டு இப்படி வந்துடணும். புரியுதுங்களா? வந்துட்ட பிறகு இப்படி போடணும். இந்த முறையில் தான் நீங்கள் ஆவை போடணும். ஃபஸ்ட்டு இப்படி போடுறது, அப்படி இப்படி ஒன்றை போடுறது, முட்டை போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்படி போட்டு இப்படி வரணும். பொறுமையாக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பொறுமையாக அழகாக எழுதலாம். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆவை போடணும். புரியுதுங்களா?
அடுத்ததாக பாருங்களாமா, எழுதி பழகுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன்ஸ் புள்ளி புள்ளி புள்ளிகள் வைத்திருக்காங்களே, இந்த லைனெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, இணைக்க போகிறீங்க. இங்கே ஏற்கனவே நீங்கள் ஆவை எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்படி போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களே, இதே மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போது இங்கே புள்ளி வைத்த இருக்கு இல்லையா, புள்ளிகள்லாம் இருக்குது, இந்த புள்ளிகளை நீங்கள் இணைக்க போகிறீங்க. பாருங்கள், முதல்ல இப்படி கர்வ் போட்டு இங்கே கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, முதல்ல இப்படி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இப்படி கொடுத்து இப்படி கொடுத்துருக்காங்களா. அதுக்கு அடுத்தது இப்படி போட்டு பொறுமையாக உங்களுடைய பாட புத்தகத்தில் நீங்கள் எழுதணும். அடுத்தது பாருங்கள், முழு ஆ கொடுத்துட்டாங்க. பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு எழுதுங்க, அப்போ தான் எழுதுக்களை அழகாக எழுத முடியும். இதே மாதிரி உங்களுடைய பாட புத்தகத்தில் நீங்களும் எழுத கற்றுக்கணும். புரியுதுங்களா? வேறு யாரும் எழுதக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் எழுதணும். பொறுமையாக எழுதுங்க அந்த டாட்டட் லைனில். பார்த்தீங்களா, இது என்ன எழுத்து, இது ஆ, இது என்ன எழுத்து, ஆ. ஒரு ஒரு தடவை எழுதும் போதும் எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அடுத்தது பாருங்கள், இது என்ன எழுத்து, ஆ. அதே மாதிரி புள்ளிகளை இணைக்கணும். முதல்ல இது வரலாம் எழுதணும். அதுக்கடுத்த பாருங்கள், ஆ. இது என்ன எழுத்து, ஆ. நல்ல நெடில வாயை திறந்து ஆ அப்படின்னு எழுதணும். ஆ, ஒரு ஒரு எழுத்துக்களை எழுதும் போது எழுத்து சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஆ, இது முழுமையான ஆ வந்துடுச்சு பாருங்க. என்ன எழுதுது, ஆ. ஆ, புரியுதுங்களா? இது என்ன எழுத்து, ஆ. ஆ, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் ஒர்க் ரைட்டிங் பண்ண போகிறோம். ஏற்கனவே உங்களை புத்தக பயிற்சியெலாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை உங்களுடைய புத்தகத்தில் பண்ணுங்கள். இது உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் என்ன எழுத போகிறோம், கீயும் கீ அந்த வரிசையும் எழுத போகிறோம். எழுதலாமா? பாருங்கள், முதல்ல என்ன பண்ண போகிறீங்க, தேதி எழுதணும். 27/7/21 இது எழுதணும். மேலே வரி இருக்கு இல்லையா, இங்கே கீ ஐஃபன் போட்டு நீன்னு போடணும். புரியுதுங்களா? அதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு வரியை விட்டு கீ. நம்ம காஞ்சாச்சலை எப்படி எழுதுனீங்க, 4 எழுத்துக்கள் எழுதுனீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கீ நீச்சிலையும் எழுத போகிறீங்க. பாருங்கள், கா போட்டுட்டு மேலே கொம்பு போடணும். இதுக்கு பேர் கொம்புன்னு சொல்லுவாங்க. இது என்ன எழுத்து, கீ. கீ நீ சி நீ. இப்போ இந்த முதல் வரியில் 4 எழுத்துக்கள் எழுதுனீங்க இல்லையா, அதுக்கு அடுத்தது ஒரு வரியை விட்டு டீ. டீ எப்படி போன பாருங்கள், டா போட்டு மேலே இப்படி கொம்பு, டீ. இது என்ன எழுத்து, டீ. அடுத்தது நீ, 3 சுழி நா போட்டு மேலே கொம்பு, நீ. தீ நீ பி மீ லி வி ரி லி ரி நீ. என்ன குழந்தைங்களே, மொத்தம் எத்தனை எழுத்துக்கள், 18 எழுத்துக்கள் வரும். இந்த 18 எழுத்துக்களையும் அழகாக எழுதணும். இப்போ இது குறில் எழுத்துக்கள் சொன்னோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது நெடில் கீ எழுத போகிறோம். பாருங்கள், கீ. கீ எப்படி போடணும் பாருங்கள், கா போட்டு மேலே கொக்கி போடணும். எப்படி போடணும், கொக்கி. அது கொம்பு, இது கொக்கி. புரியுதுங்களா? கீ டு நீ, இதை இழுத்து படிக்கணும். கீ நீ. அப்போ நம்ம அதுக்கு அடுத்தது என்ன எழுதணும், ஒரு வரியை விட்டு கீ நீ. சொல்லிக்கிட்டே எழுதணும். சி நீ டீ நீ தீ நீ பி மீ ஈ ரி லி வி ரி லி ரி நீ. என்ன
குழந்தைகளே, இந்த எழுத்துக்களை உங்களுடைய நோட்டில் நீங்கள் அழகாக எழுத போகிறீங்க. எழுதி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பாட புத்தகத்திலையும் இருக்கிறத அழகாக பயிற்சிகள் எல்லாத்தையும் பண்ணுங்கள். புரிதுங்களா? நன்றி குழந்தைகளே, நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.